அனைவருக்கும் இனிய வணக்கம். இளமை கால நினைவுகளை அசை போட்டு பார்க்கறது எல்லாருக்குமே மனசுக்குள்ள பல இனிய நினைவுகளை தூண்டிவிடும். கடல் மேல நின்று ஒளி வீசக்கூடிய தூரத்து நிலாவை பார்க்கும் போது ஏற்படக்கூடிய மயக்கம் மாதிரி விதவிதமான மயக்கங்களும் சிலிர்ப்புகளும் ஏற்படும். இளமை காலத்தை பால்ய காலத்தை யோசிச்சு பார்க்கும்போதே இவ்வளோ சந்தோஷம் ஏற்படுது. அப்படின்னா சின்ன வயசில் வாழ்ந்த ஊரையோ படித்த ஸ்கூலையோ பல வருடங்களுக்கு அப்புறமா திரும்ப போய் பார்க்கும்போது கண்களில் கண்ணீரும் உதட்டில் புன்னகையுமா விதவிதமான உணர்ச்சிகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சிறுகதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 96 பிரேமம் மாதிரிப்பட்ட திரைப்படங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அந்த திரைப்படங்கள் ஏதோ ஒரு புள்ளியில் நமது இளமை கால நினைவுகளை நமக்குள்ளே தூண்டிவிட்டது தான். இந்த கதையும் நம்ம கையை பிடிச்சிட்டு இளமை கால நினைவுகளுக்குள்ள நம்மளை அழைச்சிட்டு போகும். கதையின் பெயர் நினைவில் கொதிக்கும் பால்யம். கதையாசிரியர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள். மாரி செல்வராஜ் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. பரியேறும் பெருமாள் திரைப்படத்தினுடைய இயக்குனர். முதல் முதலாக மாரி செல்வராஜ் அவர்களின் எழுத்துக்களை நான் எப்போ வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா 2009 காட்சி அப்படிங்கிற பிளாக்ல ரொம்ப அழகழகான சிறுகதைகள் எழுதியிருப்பாரு. மாறாத நெல்லை மண்மணமும் அழுத்தமான கருத்துக்களும் சரளமான மொழி நடையுடனும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுகதையுமே படித்ததும் மனசில் ஒரு ஆழமான தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். கணினி திரையில் கடகடகடன் வாசிச்சுட்டு ஒரு சில மணித்துளிகள் அப்படியே கனத்த இதயத்தோடும் சில சமயத்தில் கண்களில் கண்ணீரோடும் உட்கார்ந்துருந்துருக்கிறேன். பேனாமுனை இவ்வளோ கூர்மையானதா, இவ்வளோ சக்தி வாய்ந்ததா அப்படிங்கிற உண்மை புலப்பட்ட காலகட்டம் அது. அதே மாதிரி விகடனில் மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன் அப்படிங்கிற தொடர் யாராலையுமே அவ்வளோ எழுதல மறக்கவே முடியாது. ரொம்ப ஆழமான அத்தியாயங்கள், ஈரம் காயாமல் இப்போவும் பசுமையாக இருக்குது. வாசகர்கள் பலரின் வரவேற்பை பெற்ற ஒரு தொடர் அது. அதே மாதிரி தான் அவருடைய முதல் திரைப்படம் பரியேறும் பெருமாள் அப்படிங்கிற திரைப்படம். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து கல்வி பொருளாதாரம் எல்லாத்துலேயும் முதல் தலைமுறையாக முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞன் சந்திக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ரொம்ப ரொம்ப அழகாக அந்த திரைப்படத்தில் எடுத்து சொல்லியிருப்பார். பல விருதுகளையும் பாராட்டுகளையும் வாங்கி குவித்த திரைப்படம் அது. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிலிருந்து நினைவில் கொதிக்கும் பால்யம் அப்படிங்கிற சிறுகதை. படித்த உடனே கண்டிப்பாக உங்கள் பாலிய கால நினைவுகளும் மனசுக்குள்ளே வந்து நிழலாட ஆரம்பிக்கும். ஒருத்தர் அவருடைய சொந்த ஊருக்கு பல வருடங்களுக்கு அப்புறமா போகிறாரு. திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் தான் அவருடைய சொந்த ஊர். பல வருடங்களுக்கு அப்புறமா சொந்த ஊருக்கு போகும்போது மனசுக்குள்ளே நிறைய நிறைய உணர்வுகள் வரும் இல்லையா? என்கிட்ட கேட்டால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மாரி செல்வராஜ் மாதிரிப்பட்ட திறமையான எழுத்தாளர்கள் அந்த உணர்வுகளையும் வார்த்தைகளுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதின் ஆழத்தில் ஒரு பெரிய பாறாங்கல்லை யாரோ உருட்டிவிட்டது போலவும் என்னுடைய விருப்பப்படியே அதே இடத்தில் ஒரு முள் செடியை யாரோ நட்டு வைத்தது மாதிரியும் உணர்வு தோன்றுது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி விதவிதமான உணர்வுகளோடு அவருடைய சொந்த ஊருக்கு ஒருத்தர் வராரு. சின்ன குழந்தையாக இருக்கும்போது சுழிச்சு சுழிச்சு பயம் காட்டிக்கிட்டு இருந்த தாமிரபரணி யாரு இப்போது ரெண்டு கைகளையும் நீட்டி வரவேற்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஆலமரம் அவர் சின்ன குழந்தையாக இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி, ஆனால் இன்னும் நிறைய விழுதுகளுடன் பறந்து விரிந்து இருக்குது. அதை மாரி செல்வராஜ் அவர்கள் எப்படி வர்ணித்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஆயிரம் ஆயிரம் சிறகுகள் இருந்தும் எங்கும் பறந்து செல்லாமல் அதே இடத்திலேயே இருக்கின்றது சின்ன ஜபமணி ஆலமரம் அப்படின்னு. கொஞ்ச தூரம் தள்ளி வந்தால் ஆச்சிமுத்தா கோயில் பூவரச மரம் இருக்குது. அந்த பூவரச மரம் கூட சின்ன குழந்தையாக இருக்கும்போது நாக்க துருத்தி பயமுறுத்திக்கிட்டு இருந்தது. இப்பொழுது தன்னுடைய மஞ்சள் நிற பூக்களை தலை மீதி தூவி சிரிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் சொடலமாட சாமி கோயில் உண்டியல். இவர் குழந்தையாக இருக்கும்போது எப்படி தேவைப்படும் போதெல்லாம் யாருக்கும் தெரியாமல் பணம் கொடுத்து உதவுச்சோ அதே மாதிரி இப்போவும் அங்கே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த சொடலமாட சாமி கோயில் உண்டியல். தூரத்தில் ஒரு ரயில் போயிட்டே இருக்குது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஏற்றிக்கொள்ள மறுத்த பிடிவாதக்கார ரயில் இப்பொழுதும் அதே மாதிரி போயிட்டுருக்கு. இப்படி ஒவ்வொன்றையாக பார்த்து கடந்து அவர் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அங்கே வந்த உடனே ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையை பார்த்த உடனே அவருடைய முதல் நட்பு ராமமூர்த்தியுடன் ஏற்பட்ட அந்த நட்பு ஞாபகத்துக்கு வருது. முதல் காதலை விட முதல் காமத்தை விட முதல் நட்பு தான் அவருடைய மனசுக்குள்ள இன்னும் ப்ரெஷியஸாக அப்படி புதுசாக பூத்த பூ மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ராமமூர்த்திக்கும் இவருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போதே நட்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. மூக்கு ஒழுகிற வயசுலேருந்தே நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மாரி செல்வராஜ் அவர்கள். அவங்க ரெண்டு பேருமே இந்த பாறை மீது உட்கார்ந்து தான் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். மூர்த்தி வேற யாருமே கிடையாது, பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய அருணாச்சல மாமாவினுடைய பையன்தான். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஃபஸ்ட்டு அந்த நட்பு எப்படி உண்டாச்சு அப்படின்னா, ஒரு நாள் கொட்டாங்குச்சி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கம்பு
பக்கத்தில் இருந்த கட்டப்பால் தாத்தா அப்படிங்கிற ஒருத்தர் என்னுடைய ஓடை வந்து வீட்டு ஓடை உடைச்சிருச்சு. அவர் பயங்கரமாக கோவப்பட்டு மேட்டு தெருவில் ரெண்டு பேரையும் முட்டங்கள் போட வச்சிருக்கிறாரு. அப்போ இருந்து இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா முதல் நிகழ்வுகள்லேயுமே கூட ராமமூர்த்தி தான் இருப்பார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இவர் முதல் முதலாக திருடிய திருட்டு பக்கத்தில் நாடார் மாமா கடையிலிருந்து ஒரு கடலை முட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது ராமமூர்த்திக்காக தான். அதே மாதிரி இவருடைய முதல் போதை அப்படின்னு பார்த்தா, இவருக்காக ராமமூர்த்தி ரொம்ப மரத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு ஏறி உடல் முழுக்க நிறைய சிராய்ப்புகளோடவும் காயத்தோடவும் ஒரு பனைமர கல் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. அதுதான் முதல் போதை. இப்படி எல்லா விஷயத்துலேயுமே ராமமூர்த்தி கூடவே தான் இருந்திருக்கிறாரு. ராமமூர்த்தி கிட்ட ஒரு அழகான சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பை வந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்மைலோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அவர். ஸோ இப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. 9ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே படித்தாங்க. அதுக்குள்ளவே இவ்வளோ இவ்வளோ ஞாபக அடுக்குகள்லேருந்து மறக்க முடியாத அளவுக்கு நிகழ்வுகள் நடந்திருக்குது. ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நிறைய கருத்து வேற்றுமைகள்லாம் இருக்க ஆரம்பிச்சுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவருக்கு வந்து தமிழ் டீச்சர் காளியம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும், அவங்களுடைய கை அசைவுகளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் இவருக்கு கணக்கு டீச்சர் பத்மாவை தான் பிடிக்கும், அவங்களுடைய பல் வரிசை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கு கமல் பிடிக்கும், இவருக்கு ரஜினி பிடிக்கும். அவருக்கு ஆச்சிமுத்தா கோயில் இருக்கக்கூடிய அந்த பூவரச மரம் தான் பிடிக்கும் அப்படின்னா, இவருக்கு சின்ன ஜபமணி ஆலமரம் தான் பிடிக்கும். இப்படி எல்லா விஷயத்துலையுமே ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து நட்போடு இருக்கிறதுக்கும் அவங்க அந்த பாறையில் உட்காந்து அதிகமாக பேசிக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தா, அவங்க கூட படிக்கக்கூடிய பவானி. பவானியை அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு விடலை பருவத்து காதல், முதல் காதல், ஒருதலை காதல், ரெண்டு பேருக்குமே பவானி மேலே வந்திருக்குது. அதனால் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன போட்டி பொறாமை எல்லாமே இருந்தது. இருந்தாலும் பவானியை பற்றி பேசணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த பாறையில் உட்காந்து நிறைய பேசுவாங்க. அப்போது மூர்த்தி சொல்வாராம், உனக்கு தெரியுமா பவானிக்கு நான் இன்றைக்கி தண்ணி கொடுத்தேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்வார், இதென்ன பெரிய ஆச்சரியம், பவானி இன்றைக்கி எங்கிட்டேருந்து பென்சில் வாங்கி எழுதுனா அப்படின்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுக்கு பவானி மேலே இருக்கக்கூடிய காதில் ஒரு சின்ன போட்டியோடவும் பொறாமையோடவும் தினசரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த பாறையில் வந்து உட்காந்து ராமமூர்த்தி சொல்லியிருக்கிறாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேற்றுக்கு காலையில் ஆற்றுல பவானி குளிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன் அப்படின்னு. இவருக்கு கொஞ்சம் கோபம் வருது. அதை அப்படி மனசுக்குள்ளே அடக்கிட்டு, இதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்குது, நேற்று என்னுடைய கனவுலே பவானி தான் வந்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தன்னோட கனவில் பவானி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமான கோவம் பவானி மேலே. அதனால் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இவர் கூட பேசுகிறதே நிறுத்திட்டார். ஒரு 2-3 நாள் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இடையில வந்து ஒரு பெரிய சண்டை அப்படின்லாம் எதுவுமே வந்ததே கிடையாது. என்னதான் ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி 2-3 நாளைக்கு அப்புறமா அந்த பாறையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது மூர்த்தி வந்து திடீர்னு காட்டுறாரு பவானியினுடைய சட்டை. சட்டை பாவாடை போடுவாங்க இல்லையா, அந்த சட்டையை வந்து காய போட்டிருக்கும்போது எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறாரு போல. அதை வந்து காட்டுறாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு பயங்கரமான கோவம், அது வேணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துருச்சு. ஏ எனக்கு கொடுடா, எனக்கு கொடுடா அப்படின்னு கேட்குறாரு. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தரேன், நாளை காலையில் கொண்டு வந்து தந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடுறாரு. இவர் வாங்கிட்டு போகிறாரு. அடுத்த நாள் காலையில் கொடுக்கவே இல்லை, அது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கூலாக வந்து ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வருது. அப்புறம் திரும்பவும் பேசாமல் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, பவானி வயசுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி ஊற்றும்போது ஒரு வேப்ப மரத்துலேருந்து ரெண்டு பேரும் பார்க்குறாங்க, பேசிக்கிறாங்க. அதுதான் அவங்க ரெண்டு பேரும் கடைசியாக சந்திச்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லை. என்ன காரணம்னா, 9th ஸ்டாண்டர்டில் அவர் அந்த கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டார் மூர்த்தி. இவர் அதுக்கப்புறமா மேல் படிப்பு வேலை அப்படின்னு போயிட்டார். ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்ததுன்னா, சமூக வலைதளம் மூலமாக எப்படியோ ஒரு தொடர்பு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில உண்டாகி இருக்கும். ஆனால் அந்த காலகட்டத்தில் தொடர்பை ஏற்படுத்த முடியல. பல வருடங்களுக்கு அப்புறமா திரும்ப இப்போ வந்து பார்க்குறதுக்காக வராரு. ஊருக்குள்ளே வந்த உடனே மற்ற எல்லாத்தையுமே விட ராமமூர்த்தி தான் மனசுக்குள்ளே வராரு. அந்த முதல் நட்பு இப்போ எப்படி இருப்பான், அவன் என்னை பார்த்த உடனே பின்னாடி வந்து கட்டி பிடிப்பானா, இப்போவும் அவனுக்கு கமலா டீச்சரினுடைய அந்த கை அசைவு தான் பிடிக்குமா, ஆச்சிமுத்தா கோயில் பூவரச மரத்தை பற்றி பேசுவானா, பவானி அந்த பொண்ணை நான் சுத்தமாக மறந்துட்டேன், அதே மாதிரி அவனும் மறந்துருப்பானா இல்லை ஞாபகம் வச்சுருப்பானா, இப்படி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கிறாரு. அதே சமயத்தில் பின்னாடி இருந்து வந்து யாரோ கட்டி அணைக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா அதே ராமமூர்த்தி தான். நல்ல வித்தியாசமாயிட்டாரு. கையில் ஒரு பிரேஸ்லெட், கழுத்தில் ஒரு செயின், ஏதோ ஒரு கட்சி கரை போட்டிருக்கக்கூடிய வேஷ்டி எல்லாம் போட்டுட்டு ஆளே மாறி போயிருக்கிறாரு. ஆனாலும் அந்த சின்ன வயசில் இருந்த அந்த க்யூட் ஸ்மைல் அது மட்டும் மாறவே இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. இவரை பார்த்த உடனே தோல் மேலே கை போட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறாரு.
அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் முதல் முறையாக மேட்டு தெருவில் முட்டி போட்டிருந்தாங்க இல்லையா, அதே மேட்டு தெருவில் இப்போ தோள் மேலே கை போட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ராமமூர்த்தியை பின்தொடர்ந்து போகும்பொழுது என்னுடைய பாலிய காலத்துக்கே தொடர்ந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த ராமமூர்த்தியினுடைய அப்பா அருணாச்சல மாமா அவங்களோட புகைப்படம் இருக்குது, அதில் மாலை போட்டிருக்கிறாங்க. இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. யார் வந்திருக்கான்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவிக்கு குரல் கொடுக்குறாரு. உள்ளிருந்து மூர்த்தியுடைய மனைவி வெளியே வர்றாங்க. கத்திரிப்பு நிறத்தில் புடவை கட்டியிருக்காங்க, முகம் முழுக்க வேர்வையாக இருக்குது, சமையல் செஞ்சுட்டு அப்படியே வர்றாங்க. அவங்கள பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. பார்க்குறதுக்கு பவானி மாதிரியே இருக்குது, பவானி மாதிரி இல்லை பவானியே தான். என்ன பேசுன்னு தெரியாமல் மெய் மறந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரு. என்னண்ணே நல்லா இருக்கியலா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நல்லா இருக்கேன், உங்களை பற்றி தானே எப்போவுமே பேச்சு அப்படிங்கிறாங்க. என்ன பற்றியா, என்ன பேச்சு அப்படின்னு கேட்குறாரு. எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சட்டையை மட்டும் உங்ககிட்டருந்து வாங்கணும்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல, அப்படி கூச்சத்தில் தலையை குனிஞ்சு உட்காந்துருக்கிறாரு. உள்ளேருந்து மூர்த்தி சத்தம் கொடுக்குறாரு. என்னடி வந்ததும் வராததுமா இதெல்லாம் கேட்டுட்டுருக்குற, பையன் பயந்து ஓடிட போகிறான் அப்படிங்கிறாரு. உடனே பவானி சொல்கிறாங்க, அதெல்லாம் அண்ணன் எங்கும் ஓட மாட்டாங்க, ஓலை கொதிச்சிக்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையலறைக்குள்ளே போகிறாங்க. சமையலறையில் அங்கே எப்படி உலை கொதிக்குதோ அதே மாதிரி இவருடைய மனதிலும் அந்த பாலிய கால நினைவுகள் கொதித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதி முடிச்சிருக்கிறாரு திரு மாரி செல்வராஜ் அவர்கள். ரொம்ப எளிமையான கதை, நான் சொல்லும் போதே ரொம்ப வேகமாக கடகடன்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. படித்தாலும் அதே மாதிரி தான், ரொம்ப சீக்கிரமாக படித்து முடிச்சிட முடியும். ஆனால் இந்த கதையில் அடுக்கடுக்காக அந்த ஞாபகங்கள், இளமை கால நினைவுகள், ஒரு சின்ன அதிர்ச்சி, கடைசியில் ஒரு ட்விஸ்ட், இப்படி நிறைய நினைவுகளையும் நிறைய சுவாரஸ்யத்தையும் தரக்கூடிய அழகான சிறுகதை தான் தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பில் இருக்கக்கூடிய கதை தான் இது. இந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 சிறுகதைகள் இருக்குது. ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு விதத்திலும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு சில கதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குற்றம், குற்ற உணர்ச்சி, குரூரம், விரக்தி, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய கதைகளாக இருக்கும். இன்னொரு பக்கத்தில் பார்க்கும்போது இளமை கால நினைவுகள், குழந்தைங்க விளையாடக்கூடிய விளையாட்டுகள், கல்லூரி பருவம், பள்ளிப்பருவம், பள்ளிப்பருவத்து நினைவுகள், அது எல்லாத்தையும் தூண்டுற மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா தட்டான் பூச்சிகளின் வீடு அப்படிங்கிற ஒரு கதை, அது வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி செண்பகவள்ளி புராணம் அப்படிங்கிற ஒரு கதை, அது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த யாரோ ஒரு செண்பகவள்ளியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இப்படி சுவாரஸ்யமான சிறுகதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான் இது. எந்த கதையுமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பக்கத்துக்கு மேலே இருக்காது, எல்லாமே சின்ன சின்ன கதைகள் தான். நேரடியாக ரொம்ப படிக்கிறதுக்கு கஷ்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய கதைகள், கண்டிப்பாக படித்து பாருங்கள். மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதிய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் அப்படிங்கிற தொகுப்பு. இந்த கதை நினைவில் கொதிக்கும் பால்யம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்வது சீதா பாரதி. அதுவரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் மகிழ்ச்சியான வணக்கம்.